SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். ஜப்பானின் நிலவை நோக்கிய விண்கலமான ஸ்லிம் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை காலை விண்ணில் ஏவப்படுகிறது. மிகச்சிறிய எடை கொண்ட ஸ்லிம் விண்கலத்தை ஏவும் நிகழ்வு மோசமான வானிலை காரணமாக இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்தியாவின் சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவின் மேற்பரப்பில் அறிவியல் ஆய்வுகளை தொடங்கி திட்டம் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஜப்பானின் நிலவை நோக்கிய விண்கலமான ஸ்லிம் வியாழக்கிழமை அதிகாலை 4:30 விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஜப்பானின் தனோகாஷிமா விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலம் ஏவப்பட உள்ளது. மிகச்சிறிய விண்கலம் மூலம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கி ஆய்வு செய்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். மிகச்சிறிய வடிவிலான விண்கல வடிவமைப்பிற்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்த நானோ டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க ஒரு சோதனை முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதில் அடிப்படையாக செய்யப்படும் அறிவியல் ஆய்வுகளை தவிர சிறப்பு வாய்ந்த எந்த ஆய்வு கருவிகளும் அனுப்பப்படவில்லை. இந்த விண்கலத்தின் நோக்கம் நிலவில் தரையிறங்குவது. ரோவர் என்பது போல ஹாப்பர் எனப்படும் ஒரு கலனும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது. இதில் பிளாஸ்டிக் சோலார் பேனல், மிக நுண்ணிய கேமராக்கள், நானோ டெக்னாலஜியால் சுருக்கப்பட்ட மின்னணு பாகங்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. அமெரிக்கா அடுத்த மாதம் நோவாசி எனப்படும் விண்கலத்தை நிலவை நோக்கி அனுப்புகிறது. அதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா போன்றவை வரிசையாக நிலவை நோக்கி விண்கலங்களை அனுப்ப உள்ளன. ரஷ்யாவின் லூனா 25 திட்டம் தோல்வியடைந்த நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் லூனா 26 விண்கலத்தை ரஷ்யா விண்ணுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ந. பாலவெற்றிவேல். SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.